வெல்கம் டு ஷரண்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன்ல கருப்பு கவுனி அரிசியும் கருப்பட்டியும் வச்சு ஒரு அல்வா செய்ய போறோம். இது வந்து ரொம்ப நல்லது. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் சேர்த்துருக்கிற கருப்பட்டியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசி. நிறைய பேர் வந்து நீங்கள் இதை சமைச்சிருப்பீங்க, சில பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, ரொம்ப நல்லது வந்து உடம்புக்கு. இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரே ஒரு முறை வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற விடுங்க. அப்போ தான் இந்த அரிசி வந்து ஊறும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஆச்சு வந்து ஊற விடுங்க. அப்போதான் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு அரைபடும். பாருங்க, என்னோட அரிசி வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, இதில் தான் வந்து எல்லா சத்துக்களுமே இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் வந்து இந்த அரிசியை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கோங்க. ஏதாவது தூசு இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சரியாக இருக்கும், அதில் வடிகட்டியில் வந்துடும் உங்களுக்கு. இது போல் வடிகட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அல்வா செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசியை வந்து நான் அரைச்சிருக்கேன். அது எனக்கு 2 கப்பு வந்திருக்கு. நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன், அதை ஊற வச்சு அரைச்சதுக்கு அப்புறம் 2 கப் அளவு வந்திருக்கு. அதனால 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவு கருப்பட்டி, 1/4 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், பாதாம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா எந்த கப்பில் உங்களுக்கு அரிசி வந்திருக்கோ அளவு அதே அளவில் தேங்காய் பாலும் கருப்பட்டியும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிற 1.5 கப் அளவு கருப்பட்டியை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வந்து காய்ச்சிக்கோங்க. அதில் இருக்கிற மண் தூசு இது எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா 1 கம்பிப்பதம் வர அளவுக்கு நல்லா வெள்ளத்தை காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். வடிகட்டுறது வந்து பெஸ்ட்டு, ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன மண் தூசு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வாயில் இது பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டதுக்கு அப்புறமா 1 கம்பிப்பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ வானல்ல ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை இது எல்லாத்தையுமே வந்து நெய்ல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம் எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இதுலேயே வந்து நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கிற அந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கம்பிப்பதம் வர அளவுக்கு நல்லா வந்து பாகு எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பிப்பதம் வரணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அல்வா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலோட அந்த கருப்பு கவுனி அரைச்சதை ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலக்கியிருக்கிற தேங்காய் பாலும் கவுனி அரிசி அரைச்சதும் இதோட சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து கைவிடாமல் நீங்கள் கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு அல்வா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு திக்காகிட்டு சுருண்டு வரும். பாருங்க, திக்காக இருக்கு பார்த்தீங்களா. அடி பிடிக்காமல் கிளறி விட்டீங்கன்னா அல்வா நல்லா வரும். இப்போ நம்மளுடைய கம்பிப்பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பாலும் கருப்பு கவுனி அரிசியும் ஒன்றா கலக்கி வச்சிருந்ததை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறி கிளறி விடுங்க. நெய் வந்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு.
பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படுத்த பாருங்கள். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா அப்போ தான் கிடைக்கும். பாருங்கள் அல்வா வந்து ரெடி ஆகிருக்கு. நம்ம விட்டு இருக்கிற நெய் எல்லாமே மேலே வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு அல்வா நல்லாயிருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியையும் முந்திரி பாதாமியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்பு கவுனியும் கருப்பட்டியும் சேர்த்து செஞ்ச அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபீல் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.